So next question is Part-131, Exercise 7.2, question number 5. A man buys 400 of rupees 10 share at a premium of rupees 2.50 on each share. So இதுல வந்து a man buys 400 of அப்படின்னா இது வந்து number of shares. Here you are given number of shares equal to 400. Of rupees 10 அப்படின்னா இது வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது என்னது ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு அது எழுத வேண்டாம், ஜஸ்ட் நான் அப்படியே ஓவர்லாவே சொல்லிட்டு இது ஒரிஜினல் வேல்யூ. இது இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 10. ஸோ ஒரு ஷேர்னுடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து 10 ருபீஸ். அப்படியே ஒரிஜினல் ரேட்டுக்கு சேல் பண்ண மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ சம் ப்ராஃபிட் வேணும். ஸோ அந்த ப்ராஃபிட் தான் இது என்னன்னு கொடுத்துருக்கு, ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஹியர் யூ ஆர் கிவன் ப்ரீமியம் ஈக்குவல் டு ருபீஸ் 2.50. ஒரு 10 ருபீஸ் ஒரிஜினல் ஷேரை ஒரு 2 ருபீஸ் 55 அதிகப்படுத்தி எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, 12 ருபீஸ் 55க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஏதோ சம் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறது தான் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சம்டைம்ஸ் நமக்கு அந்த இது வந்து லாஸாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அந்த மைனஸ் பண்ணுறப்ப வி கால் த டிஸ்கவுண்ட். அப்போ அந்த ஷேர் வந்து சேல் ஆகுறதுக்காக டிஸ்கவுண்ட்டில் டிஸ்கவுண்ட்னா என்ன தள்ளுபடி, அப்போ அந்த சமயத்தில் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஹியர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஒன் ஷேர் ஈக்குவல் டு 12 ருபீஸ் 58 பைஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா, ஆர் ஈக்குவல் டு 12%. ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, வி ஆர் இன்வெஸ்டிங் சம் அமௌண்ட் டு பை த ஷேர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு எவ்வளோ தெரியணும், இன்டு ஃபேஸ் வேல்யூ போடக்கூடாது, மார்க்கெட் வேல்யூ. ஏன்னா ஃபேஸ் வேல்யூக்கு வி ஆர் நாட் பையிங், வி ஆர் பையிங் ஃபார் மார்க்கெட் வேல்யூ. அப்போ இங்க என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் வேல்யூ. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு, 400 இன்டு மார்க்கெட் வேல்யூ 12 ருபீஸ் 55 பைஸ் இல்லையா. ஸோ 5000. ஸோ ஃபார் ருபீஸ் 5000 ஹி ஹாஸ் மேட் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒன் அமௌண்ட் வி ஹவ் ஃபவுண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆன்வல் டிவிடெண்ட். ஆன்வல் டிவிடெண்ட் அப்படின்னா அந்த ஒரு ஒரு இயருக்கு அவங்களுக்கு என்ன லாபம் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறத ஆன்வல் டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து ஷேர் பண்ணி தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த வே ஆன்வல் டிவிடெண்ட் என்ன இருக்கு நமக்கு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எத்தனை ஷேர்ஸ் வாங்குறாங்களோ அந்த அவ்வளோ இதுக்கு டிவிடெண்ட் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இன்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ வராது, ஃபேஸ் வேல்யூ. ஒரிஜினலாக அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபேஸ் வேல்யூக்கு தான் டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. இன்ட்டு ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோவுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஃபார் த ஷேர். நம்பர் ஆஃப் ஷேர் 400, ஃபேஸ் வேல்யூ 10, தென் ரேட் பர்சன்ட் 12/100 இல்லையா. ஸோ ருபீஸ் 480. ஸோ 480 ருபீஸ் வந்து பர் இயர் இஸ் கெட்டிங் த ஆஸ் ஆனுவல் டிவிடெண்ட். ஸோ 5000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் ஒன் இயர்க்கு 480 ருபீஸ் வந்து டிவிடெண்டாக கிடைக்கிது. அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது தேர்ட் ஒன், ரேட் பர்சன்டேஜ். ரேட் பர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லை, 100 ருபீஸ்க்கு பர்சன்டேஜ்னாவே இன்டு 100 தான். எப்போவுமே வந்து மேத்ஸில் பர்சன்டேஜ் கொடுத்துருந்துன்னா வி ஆர் ரைட்டிங் டிவைடு 100. இஃப் தி ஆஸ் பர்சன்டேஜ் மீன்ஸ் இன்டு 100 அப்படின்னு சொல்லி எழுதும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது வந்து கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு எவ்வளோ இன்கம்,
இதுதான் வந்து ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இன்கம் ஃபார் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து இன்டூ 100 ருபீஸா இருந்தா எவ்வளவு, எப்பவுமே ரேட் பர்சன்டேஜ்னா இன்டூ 100. ஸோ இன்கம் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, இன்கம் 480. தென் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா 5000. ஸோ 5000க்கு 480 இன்கம்னா 100க்கு எவ்வளவு, இதுதான் வந்து ரேட் பர்சன்டேஜ் அப்படின்றது. எப்பவுமே பர்சன்டேஜ் ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ இன்கம் கொடுத்தது. அப்போ 100 ருபீஸா இருந்தா அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கட் ஆயிடுது. இங்கே இங்கே 9 times பேலன்ஸ் 4 9.45 இங்கே 45 ஸோ 6 9.6% 480. So this one is correct. So இதனுடைய அடுத்த வீடியோவை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.